ஒடிசா ரயில் விபத்து உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த ட்ரெயின் விபத்தில் 200க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருந்ததை நம்ம பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அந்த விபத்தை பொறுத்தளவில் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சரக்கு ரயில், அதன் மீது ட்ராக் மாதிரி போய் விபத்தை ஏற்படுத்தின பயணியர் ரயில், இதுதான் ஒடிசா ரயில் விபத்தில் நடந்த சம்பவம். சிக்னல் கோளாறு உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் யார் குற்றவாளி அப்படிங்கிறதையும் சொல்லவே இல்லை. அது அப்படியே வந்து கிடப்பில் போடப்பட்ட கேஸாகவே மாறிப்போச்சு. இப்போ நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ரயில் விபத்து. இதுவரைக்கும் இந்த ரயில் விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறாங்க, 80க்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அப்படிங்கிற தகவல். NDRF மற்றும் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் நேரடியாக போய் அந்த இடத்துல ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, விபத்து நடந்தது எந்த இடம் எக்ஸாக்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜல்பைகுரி அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் இருந்து சரியாக 7 கிலோமீட்டர் தொலைவில் நின்றுக்கிட்டு இருந்த பயணியர் ரயில். இதுதான் ரொம்ப முக்கியமானது. பயணியர் ரயில் நின்றுக்கிட்டு தான் இருக்குது, சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது இந்த ஜல்பைகுரி அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இப்போது இதே ட்ராக்ல, ஒடிசா ரயில் விபத்தில் ட்ராக் மாதிரி விபத்து நடந்தது. பட் இந்த ரயில் விபத்தை பொறுத்தளவில் இந்த சரக்கு ரயில் வேகமாக வந்து இந்த பயணியர் ரயில்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னாடி வந்து மோதியிருக்கு. அப்போது 3 கம்பார்ட்மெண்ட் டோட்டலாக வந்து தடம் புரண்டிருக்கு, மீதி இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்லாம் அசைவுகள் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. இப்போது இந்த பின்னாடி வந்த சரக்கு ரயில் இருக்குல்ல, அது வேகமாக வந்து மோதியதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் சொல்லப்படலை. அமைச்சர், ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர் நேரடியாக போய் அந்த சம்பவம் நடந்த இடத்த பார்க்குறதுக்காக போயிருக்கார். இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, நல்ல வேளையாக NDRF வீரர் அருகிலேயே இருக்கிறார்கள், ரெஸ்கியூ ஆப்ரேஷன் செய்கிறது எளிமையான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் வேதனையாக இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. நீங்கள் வேதனையாக இருக்கிறது அப்படிங்கிறத வெறுமன ஏசி ரூமுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு உங்களுடைய வருத்தங்களை பதிவு செய்கிறீங்க. வெறுமன ஒரு வாழ்க்கையில் ஒருவன் ஆற்றக்கூடிய எல்லா கடமைகளுக்கும் சேர்த்து அவன் நீங்கள் செய்த ஆட்சி சரியாக இல்லாத ஒரு காரணத்தினால வெறுமனை 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அப்படின்னு சொல்லி இந்த மக்களுடைய வாயை அடக்கிறீங்க. பட் உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படின்னா, ஆட்சி சரியில்லை, காட்சிகள் மாறலை. ஒடிசா ரயில் விபத்தில் இருந்து இந்த ரயில் விபத்து இவ்வளவு பெருசாக நடந்திருக்கே, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது, இந்த ரயிலை ஓட்டிகிட்டு வந்தார்ல யார், சரக்கு ரயிலை ஓட்டிகிட்டு வந்தார்ல அந்த டிரைவர் தான் பிரச்சனை. அவர் தான் சிக்னல் போட்டும் நிற்காமையே போய் இந்த நின்றுக்கிட்டு இருந்த இந்த பயணியர் ரயில் மேலே மோதிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போது ரயில்வே சைடில் கிடைக்கக்கூடிய முதல் கட்ட தகவலாக இருக்குது. சரி, அந்த ஓட்டுநரை கூப்பிடுங்கப்பா, அவர்கிட்டயே விஷயத்தை கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை கேட்க முடியாது, அவர் செத்து போயிட்டார்.
அப்போது இறந்து போன ஒருவர் தான் இந்த குற்ற நிகழ்வுக்கு காரணம்னு சொல்லி கேஸை மூடுறதுக்கு முயற்சி பண்ணுது ரயில்வே துறை. ஆனால் இது அப்படி இல்லை. இவ்வளவு பெரிய ரயில்வே நிர்வாகம் தனக்கு நட்டமாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரயில் நிலையங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் கூட பெரிய அளவில் இல்லாமல் தான் இன்ன வரைக்கும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, ரயில் நிலையத்துக்குள்ள போதிய அளவிலான பாதுகாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பயணிகளுக்கு கிடையவே கிடையாது. ஒரே ஒரு டிடிஆர் வரான், அந்த ஒரே ஒரு டிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டிடிஆர் வர்றாரு, பார்க்குறாரு, அவர்கிட்ட எந்த ஆயுதமும் கிடையாது. ஆனால் ரயில் நிலையத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பார்ட்டுக்கு எளிமையாக ஒருத்தன் போக முடியும், எளிமையாக ஒருத்தன் வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக முடியும். இதில் ஏகப்பட்ட பாலியல் சிண்டல்கள் உள்ளிட்ட ஏகப்பட்ட நிகழ்வுகள்லாம் அந்த ரயில்வேக்குள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நான் காசு கொடுத்து ஒரு டிக்கெட்டை வாங்கி அந்த இடத்துல பயணம் பண்ணணும்னு நினைக்கும் போது என் கூடவே சேர்ந்து காசே கொடுக்காம டிக்கெட்டே வாங்காமல் இல்லை டிக்கெட் வந்து அன்ரிசர்வ்டுக்குன்னு எடுத்து அதில் ரிசர்வ் கோச்சில் ஏறி பயணப்படக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இதை எல்லாத்தையும் தடுக்கிறது ஒருத்தன் செஞ்சால் தானே தப்பு, ஒரு ஊரே சேர்ந்து செஞ்சால் அது எப்படி தப்பாகும், எப்படி எல்லாரையும் வெளியேற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு இடையில அந்த திருவொற்றியூரில் கூட வடமாநிலத்துக்கு போன ட்ரெயினில் வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாருமே வடமாநில தொழிலாளர்கள்லாம் ஏறினாங்க. அதில் நம்முடைய தமிழக மாணவர்கள் 10-12 வகுப்பு போன மாணவர்கள் வந்து கால் பண்ணி அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு சொல்லவும் ஆந்திராவுக்கு ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த வடமாநில தொழிலாளர்கள் எல்லாரும் இறக்கி விட்டாங்க. இது இங்கே நடந்தது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இடையில கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஒன்று அந்த ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ரயில் பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா முன்பதிவு செய்யாத பயணிகள் முன்பதிவு செஞ்ச பெட்டியிலேயே ஏறிட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் ஏறிட்டு எந்த விதமான அச்சமும் மாற்றமும் இல்லாமல் அவங்க பயணப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதனால் ரிசர்வ் பண்ண கோச்சில் இருக்கக்கூடிய பயணிகளுக்கு பெரிய அளவிலான அச்சுறுத்தல். ரயில் பயணம் பாதுகாப்பானது அப்படிங்கிற இருந்த அடையாளம் இந்த பாஜக அரசு ஆட்சி ஏற்றதுக்கு பிறகு இது பாதுகாப்பற்ற பயணமாக மாறி போய் நிற்கிது. இதுக்கெல்லாம் காரணம் மோடி அரசு, இதுக்கெல்லாம் காரணம் அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிற கேவலமான 1 தரம் தாழ்ந்த மத்திய அமைச்சராக இருக்கிறார். அவருடைய தலைமையின் கீழே ரயில்வே வந்து டோட்டலாக படுத்து போச்சு. அவர் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்துக்கும் லாயக்கற்ற ஒரு அமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நடக்கக்கூடிய சம்பவங்களில் இருந்து தெளிவாக தெரிகிறது. ஒரு பயணி தான் காசு கொடுத்து உழைச்ச காசை ஒரு இடத்துல கொடுத்து பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அஸ்வினி வைஷ்ணவ் தடுத்து நிறுத்துகிறார் அப்படிங்கிறது தான் பயணிகள் வைக்கக்கூடிய புகார். பாதுகாப்பற்ற ஒரு பயணத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு அமைச்சர் பதவியை விட்டு விலகுங்கள் அப்படிங்கிறது தான் காங்கிரஸினுடைய கோரிக்கையாக இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் வந்து பயணப்படக்கூடியவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது ரயிலில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு மட்டும்தான் பாதுகாப்பான ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இதே தமிழ்நாட்டிலையும் அளவுக்கு அதிகமான வட இந்திய தொழிலாளர்கள் டைரக்டாக டிக்கெட்டே எடுக்காமல் ரிசர்வ் கோச்சில் பயணப்படுறாங்க. இது இந்த ரயில்வே துறைக்கு பாதுகாப்பானது அல்ல, நம்முடைய இந்தியாவுக்கும் பாதுகாப்பானது அல்ல, இந்த ஆட்சிக்கும் பாதுகாப்பானதல்ல. இதில் மாற்றங்கள் செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. இது என்னைக்கு செய்ய போகுதோ தெரியாது. ஆனால் இதனாலேயே ஆட்சி கவிழுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வெங்காயத்தால் இந்தியாவினுடைய பொருளாதாரங்கிறது எந்த அளவுக்கு மாற்றம் பெற்றதோ அதன் காரணமாகவே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த வரலாறுகள் உண்டு. அப்படியும் இந்த ரயில்வே துறையில் ஏற்படுத்தப்படக்கூடிய சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது செய்யாத பட்சத்தில் கூடிய விரைவில் இதனாலேயே பாஜக ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.